தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தலில் வாக்களிக்க அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட 11 ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், 100 நாள் வேலை திட்ட பணி அட்டை, வங்கி பாஸ் புத்தகம், மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, ஓய்வூதிய ஆவணம், பொதுத்துறை தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆகிய 11 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூத் ஸ்லிப் இல்லாமே ஓட் போட முடியாது, அந்த மாதிரி ஒண்ணுமே இது இல்லை. ஸோ அதுதான் முக்கியமா நீங்க அதை சொல்லி வச்சிருங்க. பூத் ஸ்லிப் இல்லைன்னா கூட நம்ம பேர் எந்த இதில் பகுதியில் இருந்ததோ அந்த இது போலிங் ஸ்டேஷன் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அங்கே போய் போடலாம். அதர்வைஸ் 1950 கூட அதை தெரிஞ்சுட்டு போடலாம். ஈவன் ஏபி கார்டு இல்லாமல் கூட நம்ம ஓட் போடலாம், ஆனால் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கிறோம். அது மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணணும், வாக்காளர் பட்டியலில் எந்த இடத்துல என்னோடய பேர் இருக்கிறது.